प्रभु प्रसाद चैनल वीवर्स एल्लार्कुम वणक्कम इन्नैक्कु वेजिटेबल उपमा सेय्यला वेजिटेबल उपमा सेय्यिरतुक्काग तेवैयान वेजिटेबल्स पाक्कलाम तक्काळि बीन्स कैरट कैबेज पच्चमिळगाय பட்டாணி இது வேக வச்ச பட்டாணி கொத்தமல்லி தேங்காய் இஞ்சி கருவேப்பிலை முதலிப்பு ஒரு குக்கரில் எண்ணெய் போட்டுட்டு இருக்கிற கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு இருக்கிற பீன்ஸ் கேரட்டு வேக வச்சுக்கலாம் பீன்ஸ் கேரட் போட்டுட்டு இருக்கிறேன் இது கடாயிலேயே வேகலாம் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகும்னிட்டு நான் குக்கரில் வேக வச்சுட்டு இருக்கிறேன் உப்பு போட்டுட்டு இருக்கிறேன் அந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன் இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு விசில் எடுத்துக்கலாம் இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுட்டு இருக்கிறேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது கொஞ்சம் ரோஸ் கலர் ஆகட்டும் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன் இது ஒரு செகண்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேபேஜ் போட்டுட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கேபேஜ் அப்படியே வேக வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா இது வெந்து போச்சு வேக வச்ச பீன்ஸ் கேரட் போட்டுட்டு இருக்கிறேன் தக்காளி பட்டாணி போட்டுட்டு இருக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம் தட்டு மூடிட்டு பாருங்க தக்காளி எல்லாம் பாதி வெந்து போச்சு இப்போ இதில் தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன் 1:4 தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம் பார்த்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது தட்டு மூடிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க எவ்வளோ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ இதில் ரவை போட்டுக்கலாம் ஒரு கப்பு ரவை போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இப்படி கலரிட்டே ரவை போட்டால் உருண்டை ஆகாது இல்லைன்னா கட்டி கட்டி பிடிச்சிக்கும் பாருங்க இப்படி இப்போ இது தட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் பாருங்க உப்மா எவ்வளோ நல்லா சாஃப்டாக உப்மா ரெடியாக இருக்குது இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்து கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டிருக்கிற வெஜிடேபிள் உப்மா ரெடி